நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்திக்கும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் சிறுபான்மை இனத்தவர்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக பல காழ்ப்புணர்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக கொரோனா காலங்களில் மரணித்த முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட விடயம் பாரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. இலங்கையில் முஸ்லிம்களுடைய வளர்ச்சிகளையும் அவர்களுடைய கொள்கைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல அமைப்புகள் உருவாகின. அதில் ஒரு முதன்மையான ஒரு அமைப்பு தான் கலகொடாத்த யானசார தேரர் உருவாக்கிய பொதுபல சேனா என்கின்ற ஒரு அமைப்பு. கொரோனாவில் மரணித்த முஸ்லிம்களின் ஜனாசாக்களை கட்டாயம் எரிக்க வேண்டும் என்கின்ற கொள்கையில் முன்னின்றவர்தான் யானசார தேரர். அதற்காக பல சூழ்ச்சிகளையும் அதற்காக பல போராட்டங்களையும் மேற்கொண்டார் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக யானசார தேரர் வெளியிட்ட ஒரு அறிக்கை அனைவரையுமே நகைப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. அதாவது, இலங்கையில் கொரோனாவில் மரணிக்கப்பட்ட முஸ்லிம்களின் ஜனாசாக்களை தயவு செய்து எரிக்க வேண்டாம் என்று கூறியிருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்றும் கூறியிருந்தேன். ஆனால் கடந்த கால அரசாங்கம் என்னுடைய கருத்துக்களை புறக்கணித்து விட்டு முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரித்துக்கொண்டே இருந்தார்கள் என ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் யானசார தேரர். யானசார தேரருடைய இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம் என சமூக வலைதளங்களில் ஒரு பேசும் பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இலங்கை நாட்டில் முஸ்லிம்கள் வாழ தகுதியற்றவர்கள் அவர்கள் உடனடியாக அரபு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று வாதாடிய ஒருவர் அரபு நாட்டினுடைய சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டமையும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, எது எவ்வாறாக இருந்தாலும் கடந்த காலங்களில் யானசார தேரர் முஸ்லிம்களுக்கு இழைத்த அநீதியை முஸ்லிம் மக்களால் மறக்க இயலாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை.